ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் ஏழில் சந்திரனும் சுக்கரனும் கேதுவும் இருக்குது. பொதுவாக அந்த சந்திரன் சுக்கரன்றது தான் நிறைய கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய கற்பனையும் ரொம்ப பெருசாக இருக்கும். தன்னுடைய குவாலிட்டி என்னங்கிறத யோசிக்காமல் அவங்க பெருசாக திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் பூரா பெருசாக இருக்கும். நிறைய நான் பார்த்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ஜாதகத்தை கொடுத்து கேட்காரு, பெட்ரோல் பங்க் வைக்க முடியுமா சார்னு கேட்குறாரு. அவரும் சாதாரண ஒரு தையல் தொழிலாளி, ஆசைப்படுவது சரி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவருடைய கேள்வி பாருங்கள் பெருசாக இருக்குது. அவரும் சின்ன ஒரு கை மிஷின் வச்சுட்டு தெரு தெருவாக சுற்றிட்டுருக்காரு. இந்த கையிலே மிஷின் சுற்றி தப்பாங்க தெரியுமா கிராமப்புறங்களில், அதை வச்சுட்டு அவர் தோளில் வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய ஆசை தவறு அல்ல, ஆனால் ஜாதகத்தில் அனுமதி வேணும் இல்லையா? சந்திரன் சுக்கரன்லாம் வந்து கலையில் அதிகமான ஆர்வம் இருக்கும். அவங்க பார்க்குறதே வந்து பாருங்கள், பாதகாதிபதிங்கிறது உறவை கேரக்டரை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஸோ இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தமிழ் பையனே வேண்டாம், நார்த் இந்தியா பையன் வேணும், பஞ்சாபி மாதிரி இருக்கணும், கலராக இருக்கணும், ஷாருக் கான் மாதிரி இருக்கணும். இப்படிலாம் கேட்டால் எப்படி போய் மாப்பிள்ளை பார்க்குறது? செஞ்சு தான் கொண்டாட முடியும். ஸோ அந்த பொண்ணை மனசை மாற்றணும். பரிகாரம் 1000 சொன்னாலும் பிரபஞ்சம் அனுமதிக்கணும், இறையருள் அவங்களுக்கு முழுசும் இருக்கணும், கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் பரிகாரம் முழுசும் வேலை செய்யும். இல்லைனா பரிகாரம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். இதுவரை எனக்கு ஆதரவு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம், ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் ஏழில் சந்திரனும் சுக்கரனும் கேதுவும் இருக்குது. ஏழில் சந்திரனும் சுக்கரனும் கேதுவும் இருக்குது. பொதுவாக அந்த சந்திரன் சுக்கரன்றது தான் நிறைய கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய கற்பனையும் ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க தன்னுடைய தன்னுடைய குவாலிட்டி என்னங்கிறத யோசிக்காமல் அவங்க பெருசாக திங்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் பூரா பெருசாக இருக்கும். நிறைய நான் பார்த்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சங்கரன் கோவில் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் தையல் தைச்சிட்ருக்காரு. அவர் ஜாதகத்தை கொடுத்து கேட்காரு, நான் சொல்கிற ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, பெட்ரோல் பங்க் வைக்க முடியுமா சார்னு கேட்குறாரு. அவரும் சாதாரண ஒரு தையல் தொழிலாளி, ஆசைப்படுவது சரி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவருடைய கேள்வி பாருங்கள் பெருசாக இருக்குது. அவரும் சின்ன ஒரு கை மிஷின் வச்சுட்டு தெரு தெருவாக சுற்றிட்டுருக்காரு. இந்த கையிலே மிஷின் சுற்றி தப்பாங்க தெரியுமா கிராமப்புறங்களில், அதை வச்சுட்டு அவர் தோளில் வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய ஆசை தவறு அல்ல, ஆனால் ஜாதகத்தில் அனுமதி வேணும் இல்லையா? அவருடைய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த சந்திரன் சுக்கரன் பாருங்கள், கேள்வி எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது அவருடைய கேள்வி. ஒரு நண்பர் கூட, என்னுடைய நெருங்கிய நண்பர் கூட பேருக்கு பின்னாடி அம்பானின்னு வச்சுருக்காரு, நெருங்கிய நண்பர் அவர். ஸோ அந்த மாதிரி அவர் அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா கூட எடுத்தாங்க, அம்பாசமுத்திரம் அம்பானின்னு சொல்லி திரு கருணாசையை கூட படம் எடுத்திருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு விபரீதமான ஆசைகள், விபரீதமான கற்பனை அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். அப்போ அந்த பெண் ஜாதகத்தில் அந்த பொண்ணு கேட்குற கூட சினி ஆக்டர் மாதிரி கேட்குறாங்க, சினி ஆக்டர் மாதிரி கேட்குறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குறது வந்து பாதகாதிபதி தொடர்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த சந்திரன் சுக்கரனுடன் கேதுவுடன் பாதகாதிபதி தொடர்பு இருக்குது. அவங்க பார்க்குறது கூட இந்திய படமே பார்க்குறது இல்லையா, கொரியன் படம் தான் பார்க்குறாங்களாம். கொரியன் சந்திரன் சுக்கரன் சனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் சுக்கரன்லாம் வந்து கலையில் அதிகமான ஆர்வம் இருக்கும். அவங்க பார்க்குறதே வந்து பாருங்கள், பாதகாதிபதிங்கிறது உறவை கேரக்டரை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஸோ இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தமிழ் பையனே வேண்டாம், நார்த் இந்தியா பையன் வேணும், பஞ்சாபி மாதிரி இருக்கணும், கலராக இருக்கணும், ஷாருக் கான் மாதிரி இருக்கணும். இப்படிலாம் கேட்டால் எப்படி போய் மாப்பிள்ளை பார்க்குறது? செஞ்சு தான் கொண்டாட முடியும். ஸோ அந்த பொண்ணை மனசை மாற்றணும், அந்த பொண்ணு மனசை மாற்றணும். அப்போ பாலக்காட்டுக்கு பக்கத்தில் மன புள்ளி காவு, மன புள்ளி காவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மணப்புள்ளி காவலில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு, தறி நெசவு நெய்யக்கூடிய இடத்துல யாராவது உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தால், ஒரு நாள் பொண்ணு அந்த பொண்ணை கொண்டு போய் ஓடாத தறி மிஷினில் கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஏக்க சொல்லுங்கள், போங்க, ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செஞ்சு மனசை மாற்றி கல்யாணம் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த மணப்புள்ளி காவு கோயிலில் பார்த்தீங்கன்னா, மனசு முட்டு அப்படின்னு ஒரு தேங்காய் உடைப்பாங்க. மனசை மாற்றுவதற்காக, மன ரீதியான குழப்பத்தை சரி செய்வதற்காக முட்டுதான் தேங்காய் மலையாளத்தில், தமிழில் தேங்காய், ஸோ மலையாளத்தில் முட்டு. அப்போ மனசு முட்டுன்னு அது பேரே பாருங்கள், மன புள்ளி காவு, ஊர் பேரே பாருங்கள், மனப்புள்ளி காவு. யாக்கரான்னு ஒரு பாலக்காடு தாண்டினோடனே ஒரு ஆறு ஓடும், அந்த ஆற்றை தாண்டினோடனே பாலத்துலேருந்து ரைட்டில் உள்ள கட் பண்ணி போனீங்கன்னா மனப்புள்ளி காவு பகவதி அம்மன் கோவில்.
ஸோ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இதெல்லாம் திரிகோணங்களில் இருந்ததுனால அதை நான் சொல்லி அவங்க போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து இந்த சோமனூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில், கருமத்தம்பட்டி சோமனூர்னு. ஸோ அந்த ஊரில் யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு நாள் ஓடாத தறிய கையில் கொஞ்சம் இயக்கி ஒரு நாள் இருந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இயற்கையாகவே அந்த பொண்ணு மனசு மாறி அந்த இறையருளும் நாம் சொன்ன பரிகாரம் 1000 சொன்னாலும் பிரபஞ்சம் அனுமதிக்கணும், இறையருள் அவங்களுக்கு முழுசும் இருக்கணும், பிரபஞ்சம் அனுமதிக்கணும், இறையருள் அனுமதி இருக்கணும், கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் பரிகாரம் முழுசும் வேலை செய்யும், இல்லைன்னா பரிகாரம் முழுசும் வேலை செய்யாது. முதல்ல நம்பிக்கை வேணும். நம்ம பழமொழியாக சொல்லுவாங்க, நம்பினார் கெடுவதில்லை இது 4 முறை தீர்ப்புன்னு. அது மாதிரி சொல்லி ஒரு நெசவு நெய்து மணப்புள்ளிக்காவு அம்மனுடைய அனுகிரகம் கிடைத்து அந்த பெண்ணுக்கு கரெக்டாக திருமணம் நடந்தது. இதற்கு பிரபஞ்சமும் அந்த இறையாற்றலும் ஜோதிட அறிவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஊழ்வினை கர்மாவும் கோச்சார கிரகமுமே காரணம். அடியன் அல்ல, எத்தனையோ ஜாதகங்களுக்கு நம்ம சரியான தீர்வு சொல்லாமல் ஆரம்ப காலங்களில் எல்லா காலங்களையும் விட்டுருப்போம், தவறுதல் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கர்மம் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இதெல்லாம் சொல்ல வச்ச பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.